ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்துள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 இப்போ என்ன ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. ரேண்டம் நம்பர் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு உதவும், அதேமாதிரி இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதை எப்படி வெரிஃபை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்ப்பேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஷ்ப ஷெட்யூல் பிரகாரம் இப்போ TNEA கவுன்சிலிங் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. ரேண்டம் நம்பர் 12/6/2024 பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் ஃபீஸ் பேமெண்ட்டு சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக அப்ளேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அந்த ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேண்டம் நம்பர் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பராக வந்திருக்குன்றது தான் அந்த ரேண்டம் நம்பர், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 13/6/2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்கிட்டுருக்கு. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, TFC சென்டரில் நீங்கள் நேரடியாக போக வேண்டியதில்லை. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் சென்னையில் நடக்குது. அவங்க மட்டும்தான் நேரடியாக போய் அவங்க சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு வரணும். மற்றவங்களுக்கு எல்லாமே ஆன்லைனில் தான். நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை அங்கே அவங்க நீங்கள் எந்த TFC சென்டர் மென்ஷன் பண்ணிங்கன்னோ அந்த TFC சென்டரில் அவங்க ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி உங்களது வெரிஃபை ஆயிடுச்சா இல்லையானு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய லாகின் ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனீங்கன்னா, அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட்னு போட்டிருந்தால் அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க, நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லைன்னு அர்த்தம். க்ரீன் டிக் வந்திருக்கும். அப்படி இல்லை, உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆகிட்டு இருக்குன்னா இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும், அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்னத்துனா இன்னும் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகலை. ஏன்னா 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் சர்டிஃபிகேட் இன்னும் வெரிஃபை ஆகலை அப்படின்னு அர்த்தம். இன்கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சுன்னா மட்டும், சப்போஸ் உங்களுக்கு மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இன்கம்ப்ளீட் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணலை, அதனால் நீங்கள் இன்கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் அனுப்பிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த TFC சென்டருக்கு இன்கம்ப்ளீட்டுன்னு இருந்தால் நீங்கள் TFC சென்டருக்கு நேராக விசிட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், TFC சென்டர் எப்பயுமே பக்கத்தில் போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்டிஸ்னால் TFC சென்டர் நேரடியாக கூட போய் நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இன்கம்ப்ளீட் இருந்தால் அந்த TFC சென்டரை போய் பார்க்கணும். அல்லது மெயிலில் என்ன இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் TFC சென்டர் போக முடியல, அந்த இன்டிமேஷனை கரெக்டாக திருப்பி ஒரு தடவை அப்லோட் பண்ணிட்டா கூட போதும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க லிங்க் அனுப்பியிருப்பாங்க மெயிலில். அந்த மெயிலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக இருந்தால் அதுக்கப்புறம் தான் ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் வந்து 10/7/2024, ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க, சர்டிஃபிகேட்டு சரியாக இல்லைன்னா அந்தந்த TFC சென்டரில் கால் பண்ணி உங்களை வந்து சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.